பொன்னாங்கண்ணிக்கீரை எப்படி செய்வோம்னு சொல்லி பார்ப்பேன்ப்பா. வாங்க, ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி வாங்கிக்கங்க. அதை நல்லா காம்பும்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. இதில் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் தண்ணியில் போட்டு அலசணும். அது கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் கீரை கழுவுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதுபோல் முடி வளருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த கீரையை காட்டிலையும் பொன்னாங்கண்ணியில் ரொம்ப ரொம்ப சத்து இருக்குது. அதனால தான் பொன்னாங்கண்ணி கீரை வந்து 48 நாள் சாப்பிட்டோம்னா இந்த ஐ பவரான நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த கீரையை கழுவியாச்சு, அது குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் மண் பாத்திரத்தை சேர்த்துட்டாலும் சரி, இப்போ நான் குக்கரில் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதை மட்டும்தான். இதில் ஒன்றும் ரொம்ப மெனக்கட வேண்டிய விஷயமே இல்லை. இது எல்லாத்தையுமே வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாத்தையுமே எதுவும் உரிக்கணும் வைக்கணும் கிடையாது, நல்லா கழுவிட்டு நச்சு 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 தட்டிடுங்க. தோலோடு தட்டிடுங்க. தட்டிட்டு அந்த கீரை உப்போடு இதை சேர்த்துருங்க. இந்த மாதிரி தக்காளியும் நல்லா கட் பண்ணி 4 கட் பண்ணி அதில் கூட சேர்த்துருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் வாசத்துக்கு கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலை போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும்ப்பா. சூப்பாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு கைவிடலோ சேர்த்துக்குவோம். அது கூட கொஞ்சம் சீரகம், ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. சீரகம் வந்து குளிர்ச்சி, பொன்னாங்கண்ணி கீரையும் குளிர்ச்சி, சீரகமும் குளிர்ச்சி, அதனால் உடம்புல இருக்க சூடு பூரம் போயிடும். அதனால் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு குழிக்கரண்டி அளவு பாசிப்பயிறு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இதுதான் நம்ம இந்த சூப் தயாரிக்க தேவையான பொருட்கள், ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ எல்லாமே இதில் சேர்த்தாச்சு, குக்கரில் சேர்த்தாச்சு. கீரை பருப்பு எல்லாம் வேறு தக்கனை நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் சாப்பிடணும்னா ஒரு 3 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றி குக்கரை மூடி வச்சுருவோம். அடுப்பில் வச்சு ஒரு 3-4 சவுண்டு விட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டீமை எடுத்து விட்டுருவோம். எடுத்து நல்லா ஆவி போனவரும் எடுக்கணும்ப்பா, ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீரெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு, சூப்பராக வந்துருச்சு. பருப்பு பருப்புலாம் நல்லா மசிஞ்சே வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அந்த குக்கரில் இருக்க கீரையை வந்து நல்லா கடைஞ்சி விட்டணும். இது பாருங்கள், நல்லா கீரை வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வெந்துடணும், 1-2 வெந்தால் நம்மளுக்கு அதில் சத்தே கிடைக்காது. இந்த மாதிரி வெந்த பிறகு இந்த கீரையை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விடுங்க. விட்டுட்டு நல்லா கீரை வந்திருக்குங்களா, அந்த மாதிரி வெந்துடணும்ப்பா. இப்போ தான் நம்மளுக்கு வந்து கீரை பருப்பில் வெந்தவர் அந்த சத்து கிடைக்கும். இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம முதல் இருத்துருவோம். ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை வந்து முதல் இருத்துடணும். ஏன்னா கடையும் போது வந்து தண்ணியோடு கிடச்சோம்னா நம்மளுக்கு வந்து மேலெலாம் தெரிக்கும். அதனால் அதை தண்ணியை முதல்ல இருத்துட்டு அந்த கீரையை மட்டும் தனியாக மத்து வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நம்ம கடைஞ்சிடணும். நல்லா வெந்த கீரைனால கரண்டி வச்சு கடைஞ்சாவே நல்லா மசிஞ்சு போகும். இப்போ நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ கடைஞ்ச பிறகு அது கூட நம்ம ஜூஸ் இருத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இது கூட திருப்பி சேர்த்துடணும். அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் வச்ச தண்ணியை அதையும் சேர்க்கி ஊற்றி திருப்பியும் இதை வடிகட்டிட வேண்டியதே. நல்லா வெந்து பக்குவமாக நம்மளுக்கு வந்து பொன்னாங்கண்ணி சூப் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இரும்பு சல்லடையில் வச்சு நம்ம வடிகட்டும் போது நல்லா நம்மளுக்கு ஜூஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஃபில்டர் பண்ணி காமிக்கும் போது இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவ்வளோதான் பொன்னாங்கண்ணி கீரை செய்கிற வேண்டிய முறை. இதை சாப்பிடும்போது கண்ணுக்கு குளிர்ச்சி தான் இருக்கும், உடம்புல இல்லை சூடு உஷ்ணம் போயிடும். வாரத்தில் ஒரு தடவை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே வாரத்தில் 2-3 நாள் செஞ்சு கொடுக்கலாம். காஃபி டீ சாப்பிட்ற போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுக்கு சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மூலம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அப்படியே டேஸ்ட்டு பிச்சுக்கிட்டு போகும். அதாவது கறி சூப் மாதிரியே இருக்கும்ப்பா அந்த கீரை சூப் எல்லாமே. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. இந்த கண்ணாடி போட்ட பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு 48 நாளில் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லாது இருக்காதுப்பா. அந்த மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஆரோக்கியமான சூப்பு செஞ்சு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அப்பதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.